திருவிளாங்காடு வடாரணேஸ்வர சுவாமி திருக்கோயில் சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்வதில் ஆகம விதிகளை மீறி சமையல் செய்யும் நபர்களை வைத்து நெய்வேத்தியம் செய்ததாக வீடியோ வெளியாகி சர்ச்சையாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலின் உபக்கோயில் ஆன புகழ்பெற்ற திருவிளாங்காடு வடாரணேஸ்வர சுவாமி திருக்கோயில் உள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் தினந்தோறும் பக்தர்கள் இந்த திருக்கோவிலுக்கு வருகின்றனர். 2000 ஆண்டு பழமையான இந்த திருக்கோயிலில் மாந்தேஸ்வரர் சுவாமி பூஜை சனிக்கிழமைகளில் நடைபெறுவது வழக்கம். இந்நிகழ்ச்சிக்கு சாமிக்கு நெய்வேத்தியம் செய்வதற்கு இந்த திருக்கோயிலில் உள்ள அர்ச்சகர்கள் மட்டுமே செய்ய வேண்டும். ஆனால் இந்த திருக்கோயிலின் அதிகாரி கார்த்தி என்பவர் சமையல் செய்யும் நபர் சிரஞ்சீவி என்பரை வைத்துக் கொண்டு சாமிக்கு நெய்வேத்தியம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அதற்கு ஆதாரமாக அந்த சிரஞ்சீவி என்பவர் மாடுபள்ளியில் சாமிக்கு நெய்வேத்தியம் செய்து வரும் வீடியோ வெளியாகி வைரலாகி சர்ச்சையாகியுள்ளது. இதனால் ஆகம விதிகளை மீறி சமையல் செய்யும் அவர்களை வைத்து எப்படி செய்யலாம் என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். மேற்கூறிய கோயில் அதிகாரி கார்த்தி மற்றும் திருக்கோயில் சமையலர் சிரஞ்சீவி ஆகியோர்கள் மீது உரிய நடவடிக்கையை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனா்.